இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு இதை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த துவரம்பருப்பு வேகிறதுக்கு தண்ணியும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா ஒரு கால்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இது சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. 3 விசில் வைங்க, பருப்பு வந்து நல்லா வெந்துடும். இப்போ மூடி குக்கரை மூடி 3 விசில் வச்சிடலாம். வெயிட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வேகட்டும். இதை வந்து இன்னொரு அடுப்பில் வச்சுருங்க. அடுத்த அடுப்பில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. 1 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 7 காஞ்ச மிளகாய் வத்தல் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவு வறுத்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு கறியை விடாமல் நல்லா கொஞ்சம் ஒரு நல்ல வறுத்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வறுத்து எடுத்தாச்சு, நல்லா வாசனை வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயில் 1-5 சின்ன வெங்காயம் இதை வந்து பாதி பாதியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் பொரிக்கடலை ஃப்ரைட் கிராம் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துட்டு இதில் வந்து 1 தக்காளி பழம் 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதையும் 1 பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுட்டு இதை வந்து 1 பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றினதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்துலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி பொடியை அரைச்சதுக்கப்புறமா அடுத்து, அதாவது நம்ம தேங்காய் வெங்காயம் வறுத்தோம் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அரைச்சி எடுத்ததை 1 கிண்ணத்தில் சேர்த்து தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து கடுகு சேர்த்துடலாம். கடுகு வந்து பொடியிட்டோம். இப்போ கடுகு நல்லா பொடிஞ்சிட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் 1 கை நிறைய கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் வந்து 2-3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து போட்டு 2 சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறமா தக்காளி 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. எப்போவுமே தக்காளி சேர்த்துடும். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சா அந்த தக்காளி வந்து நல்லா வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் இருக்கும் பாருங்கள். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாயிருக்கு. நல்லா சாஃப்டாகி சீக்கிரமாகவே உடனே மசிஞ்சிரும். இங்கே கரண்டி வச்சு கிளறும்போது நல்லா மசிஞ்சிரும், சாஃப்டாயிரும். இப்போ வந்து இது வந்து எப்போவுமே தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மசிகிறதுக்காக, சீக்கிரமாக வேலாகும். இதை மசித்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோம். காய்கறி வந்து 1 கேரட், அப்புறமா கத்தரிக்காய், 1 முருங்கைக்காய், சின்ன துண்டு மாங்காய் இதை எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்பட்ட காய்கறி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த காயை சேர்த்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். அப்புறமா இது கூட வந்து நம்ம புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். 1/2 எலுமிச்சம்பழம் அளவு புளி இதை வந்து முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இந்த புளி கரைசலை வந்து இந்த புளியை கரைச்சி புளித்தனியை இந்த காய்கறி கூட சேர்த்துடலாம். ஸோ காய்கறி கூட சேர்த்ததுக்கப்புறமா
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வந்துருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு 5-லேருந்து ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறி எல்லாம் அப்போ தான் நல்லா வேகும். ஒரு 5-லேருந்து 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்துட்டு அந்த புளி வாசனை அப்போ தான் நல்லா போகும். இப்போ வந்து நம்ம அந்த அரைச்ச மசாலா, மிக்சியில் அரைச்ச வறுத்து அரைச்ச மசாலா, அது வந்து கிணத்துல சேர்த்து தண்ணி கலந்து வச்சுருந்தோம், அந்த மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து எல்லாமே கலந்து விட்டு கொஞ்ச நேரம் இது அடுப்பில் வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அது பச்சை வாசனை போகும். ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இருந்து மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் ஆயிட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பு, வேக வச்ச பருப்பை கடைஞ்சி தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி அதையும் இப்போ விட்டுருங்க. தண்ணியும் விட்டுருங்க. இப்போ தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். சாம்பார் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷமாவது மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கொதிச்சிட்ருக்குது. முக்கியமாக சாம்பாருக்கு கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கிண்டலை அப்படின்னா அது வந்து அடியில் போய் தங்கிடும் பருப்பு. அதனால் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இதுக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் அடுப்புலேருந்து நல்லா கொதிச்சுட்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு கடைசியாக மல்லி இலை கொஞ்சமாக தூவிக்கோங்க. தூவிட்டு இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அதுதான் 1 டீஸ்பூன் சுகர், சர்க்கரை, இது சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தாதான் சாம்பார் வந்து சூப்பராக அந்த புளிப்பு காரம் எல்லாம் ஈக்குவல் பண்ணி சூப்பரான ஒரு டேஸ்ட், ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ஸோ அடுத்ததான் இந்த சாம்பாருக்கு ஒரு சைட் டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 4 உருளைக்கிழங்கு, இதை வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுட்டு இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். இது வந்து வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு. அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, கடுகு போட்டதுக்கப்புறமா உளுந்து, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கடுகு உளுத்தம் பருப்பும் பொரியட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நல்லா வெடிச்சிட்டு, கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு அதை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து இந்த எண்ணெயோடு நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தால் போதும். 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சிடலாம். அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வத்தல் தூளாக சேர்க்கறது, ஒன்லி வத்தல் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. வத்தல் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போவே உருளைக்கிழங்கு சேர்த்துதான் உப்பும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் படும்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ கலந்து விட்டாச்சு, விட்டுக்கோங்க நல்லா. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து வேகும் வேகிறதுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப மசியை வேக வச்சிடாதங்க. ஒரு 1/4 பதம் வெந்தால் போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுக்கோங்க. மூடி ஒரு 1 நிமிஷம் போல் வச்சா போதும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசாலா கூட சேர்ந்துருக்கு. இதில் இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா முதல்ல வேக வைக்கும் போது உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்காதீங்க. ஒரு 1/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் இப்படி மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அது வந்து குழஞ்சி பிஞ்சி பிஞ்சி அப்படி ஜாம் மாதிரி அப்படி ஆயிரும். அதனால் நல்லா துண்டு துண்டாக இருக்கணும்னா 1/4 பதம் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தேங்காய் வந்து புரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். நமக்கு இப்போ வந்து நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் தயிர் சாதம் ரசம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல்.
இன்னைக்கு நம்ம பார்த்த ரெண்டு சாம்பார் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெல்லை ரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.